கோலி டாக் கோலிவுட் நியூஸ். லிங்காவை மிக மோசமாக விமர்சிக்கும் தெலுங்கு மீடியாக்கள். தெலுங்கு திரையுலகில் தமிழ் மொழியிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்படும் படங்கள் அங்கே நேரடி தெலுங்கு படங்களுக்கு இணையாக வெளியாகிறதுனால தெலுங்கு திரையுலகினர் தமிழ் படங்கள் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. அப்படி டப்பிங் ஆக்கி வரும் படங்களை அங்கே இருக்கும் மீடியாக்களும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வெளிவந்த லிங்கா தெலுங்கு படத்தை பல ஆந்திர மீடியாக்கள் படத்தை ஒரு தோல்வி படம்னே சொல்லி எழுதிட்டுருக்காங்க. படத்தில் புதுசாக எதுவும் இல்லை, அரைச்ச மாவையே அரைச்சிருக்காங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதோடு தெலுங்கு திரையுலகம் அனுஷ்காவோட அழகையும் திறமையும் மதித்து பாகுபலி, ருத்ரமா தேவி போன்ற படங்களை கொடுக்க, தமிழ் திரையுலகமும் அனுஷ்காவுக்கு இரண்டாம் உலகம், லிங்கா போன்ற படங்களையே கொடுக்குதுன்னுலாம் குறிப்பிட்டிருக்காங்க. இனி அனுஷ்கா தமிழ் படத்தில் நடிக்க யோசிக்கணும்னு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் லிங்கா படத்தோட ப்ரமோஷன் ஹைதராபாத்தில் நடந்தது. இத்தனைக்கும் படத்தில் தெலுங்கோட மூத்த இயக்குநரான கே விஸ்வநாத், நடிகர் ஜெகபதி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் லிங்கா படத்தோட படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை, ஹைதராபாத்தில் தான் அதிக நாட்கள் நடந்தது. அடுத்து கர்நாடகாலையும் நடந்துச்சு. நியாயமாக பார்த்தா தமிழ் ரசிகர்கள் தான் கோவப்பட்டிருக்கணும்.